துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது தெரியுமா? சாரி டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டி. சரி வா போலாம். என்னடா சம்பந்தம் நடக்க போற காம்படிஷன்ல நம்ம ஸ்கூல் சார்பா மூணு பேர் மட்டுமே லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுல கலைவாணி, செல்வி, தேவி. இல்ல, தேவி மட்டும் வரல, இவங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கிறாங்க. நம்பிக்கை இல்லனா நீயே கேளு. ஆமா மனோஜ், நாங்க ரெண்டு பேர் தான் கலந்துக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், என் அப்பா அம்மா கனவே இதான் சார். நான் ஜெயிக்கணும் சார், எப்படியாச்சும் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஏய், அழுது கண்ணீர் வடிச்சா நான் உன்னை கூட்டி போயிருவேனா? சார் ப்ளீஸ் சார், இவ்வளவு தூரம் சொல்றேன், போடா வீட்டுக்கு. கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க, கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. அப்ப அடுத்த பௌர்ணமி. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் சாமி. உங்களை கேட்டு வாஸ்துப்படிதான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு, அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணா படிப்பாரு. சும்மா இறையா, என்னமா எப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே, நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? ரெண்டாவது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது கடவுள் சாமி நல்லா இருப்பா. நீங்க வாங்கம்மா. போயிடும். ஏன் துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்னை சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. ஏமா துர்கா, அவ ஆசைப்பட்டு கூப்பிடுறா, போலாம்ல? என்ன அம்மாவும் பிள்ளையும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லங்க, இவ கிளாஸ்மேட் அவ வீட்டுக்கு கூப்பிடுறா, அதான் போயிட்டு வான் சொல்லி. அப்படியா, கிளினிக் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க.
சார். வாயா டிஎஸ்பி, என்ன இந்த நேரத்தில்? சார், நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேடு வர்றதா தகவல் வந்திருக்குங்கய்யா. யோ, என்னையா சொல்கிறா இவன், இன்கம் டேக்ஸ் ரேடுங்கிறான்? அதானே. எஸ்ஏ இருந்த உடனே படிப்படியாக டிஎஸ்பி ஆக்குனதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்த? ஐயா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுற விஷயம், நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. பண்ண முடியாத உன்னால? சரி சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்குறேன். சார், கிளம்பு. எலெக்ஷன் வரப்போற இந்த நேரத்தில் இதனடா புது பிரச்சனையா இருக்கு. நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படுவோம். கார்த்தி சொல்லுங்க மாமா. நம்ம குடோன்ல 6 மூட்டை பணம் இருக்கு, நீ பசங்களை கூட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க. நான் போன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துருப்போம். சரிங்க, நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. எவன் தான் என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே. தலைவர், ஒரு சின்ன யோசனை. இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம், யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஆமாம் தலைவரை, அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கு. யோ மாவட்டம், என் மச்சான் பணத்தை ரெடி பண்ண போயிட்டான். நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம்.